சாய் சும் என்படம் வரவேற்கிறது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களில் முதலாம் அந்த பாண்டிய பேரரசு பார்த்துட்டோம் முன்னாடி வந்து எப்படி நடந்துச்சு கலப்பரில் எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்துட்டோம் ஒரு கதையும் பார்த்துட்டுக்கோம் ஆக்சுவலாக அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் சுந்தர பாண்டியனும் சூளாமணியும் சேர்ந்து வானத்தை பார்த்து உட்காந்து ச கேசரி சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க கோச்சடையான் படத்துக்கு போகலாமான்னு கேட்கும்போது முதல்ல நம்ம அப்பா கிட்ட கண்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கும்போது நான் முதல் போய் டிக்கெட் வாங்குறேன் முதலாம் மரகணுன்னு டிக்கெட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டேன் ஸ்ரீமாரா ஸ்ரீபல்லவன் அந்த வேள்விக்குடி செப்பேடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மாரக்குணன் கிளம்பும்போது திடீர்னு வீரமோ ஒருத்தர் நிற்கிற நிற்கிறத பார்த்தா ராஜசிங்கன் இதுதான் அந்த ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் அந்த காலகட்டத்தில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம் அறிக்கையசரிவர்ம மாரவர்மன் வரகோண பாண்டியன் முதலாம் பாண்டிய பேரசுடைய அந்த இறுதி காலகட்டம்லாம் பார்த்தோம் இப்போ இரண்டாம் பாண்டிய பேரரசு அடுத்து இந்த சமணர்கள் கழுவேற்றப்பட்டவர்கள் எதிராகிட்டு எட்டாயிரம் பேர்கிட்ட அடுத்து வந்து இரண்டாம் பாண்டிய பேரரசு பற்றி பார்க்க போகிறோம் ஏட்டா இந்த இரண்டாம் பாண்டிய பேரரசுன்னு பார்க்கும்போது என்னென்னா காலங்கள் அதாவது என்னென்னா அந்த டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பன்னெண்டுக்கு மேலே அந்த பன்னெண்டுக்கு மேலே கிட்டத்தட்ட அது ஒரு 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 குறிப்பிட்ட காலம் மட்டும் நடந்திருக்கு அதில் என்னென்னா மாணிக்கபுரி படையெடுப்போட ஒன்றுமலாம் போகுது இப்போ இரண்டாம் பாண்டிய பேரரசில் இவங்களில் என்னென்ன பண்ணாங்க இவங்க ஆட்சியில் யார் கிங்கு ஜடாவர்மன் தான் கிங்கு ஜடாவர்மன் அந்த வார்த்தை வந்தாலே கிங்கு முதல்ல ஜடாவர்மன் வந்தால் கிங் இல்லை அடுத்து ஜடாவர்மன் வந்தால் கிங்கு இந்த மைண்டில் அதை செட் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட் ஜடாவர்மன் வந்தால் அது கிங் இல்லை அடுத்து ஜடாவர்மன் வந்தால் அது கிங்கு ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கு இருக்குது இதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கு இருக்குது பார்த்துருவோம் முதல் ஷார்டட் பார்த்துருவோம் ஏன்னா ஒரு பாடம் படிக்கிறது ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் பட் அதை நம்ம ஷார்ட்கட்டா பார்க்கும்போது தான் நமக்கு அது மைண்ட்ல உட்காரும் ரைட்டாப்பா ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுமா ஃபர்ஸ்ட் ஸ்ரீன் போட்டு ஆரம்பிச்சோம் பாண்டிய பேரரசு முதலாம் பாண்டிய பேரரசு முடிஞ்சு இரண்டாம் பாண்டிய பேரஸ் காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்ரீன்னு போட்டு ஆரம்பிப்போம் ஸ்ரீன் போட்டு முதல் வந்து ஜட போடுவாங்க ஜடா ஜடாவர்மா ஜடா வறுமை குலசேகரன் ஃபஸ்ட்டு ஸ்ரீ அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஜடை போடுவாங்க ஒத்த ஜடையும் போடுவாங்க ரெட்டை ஜடையும் போடுவாங்க ஏன்னா முத ஜடை போட்டாங்க மாரவர்மன் அடுத்து ரெட்டை ஜடை போடுவாங்க அடுத்து மாறினாங்க பொதுவாக ஃபஸ்ட்டு ஜடை போட்டாங்க ஜட போடுறது தான் அவங்களுடைய குளமாக இருந்துச்சு ஒரு ஜடை போடுவாங்கல்ல ஜட ஒரு ஜட பின்னி போடுவாங்கள்ல ஒரு குளமாக இருந்துச்சு ஒத்த ஜடை போட்டாங்க ரெட்டை ஜடை போட்டாங்க ஸோ இது ரெண்டு எழுதிக்கணும் அடுத்தது அடுத்தது இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் போட்டோமா இவங்க இரண்டாம் மாரவர்ம சுந்தரபாண்டியன் போட்டோமா அடுத்து என்னன்னா முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் முதலாம் ஜடாவர்மந்தர பாண்டியன் அதனால இங்க வந்து பணிந்து போனார்ம சுந்தர பாண்டியன் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் வருது பாருங்க ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் நல்லா கேட்டுக்காங்க இது மாரவர்ம சுந்தர பாண்டியன் மாரவர்ம சுந்தர பாண்டியன் சாதாரண பேர் தான் ஜடாவர்ம குலசேகர பாண்டியன் கொஞ்சம் பணிஞ்சு போனாங்க ஆனா ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் இந்த பேரை பார்த்தாலே போதும் இந்த ஆட்சி கால தான் எல்லாமே நடந்துச்சு எல்லாமே நடந்துச்சு எல்லாம் எல்லாமே பயங்கரமானது எல்லா ஏரியாவும் பிடிச்சாரு கப்பமும் கட்ட வச்சாரு ஸோ இதை நம்ம மறந்துடக்கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மாரவர்ம குலசேகரன் முதலாம் மாரவர்ம குலசேகரன் சோ ஜடாவர்ம குலசேகரன் அடுத்து மாரவர்ம குலசேகரன் இதுக்கு ஷார்ட்டுன்னு சொல்றேன் அடுத்தது இவருடைய மகன் தான் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் இந்த வீரபாண்டியனை பதவியில் வச்சனால இளைய மகன் வீரபாண்டியனை வச்சனால இந்த சுந்தரபாண்டியன் மூத்தமையம் போய் அங்க போய் என்ன பண்ணுவாரு டெல்லி சுல்தான் கிட்ட போய் சொல்லுவாரு அப்போதான் இந்த மாளிகபூர் படம் எடுத்து வர்றது அகிது செயல மாதிரி என்ன போய் சொல்றது மாலிக்கபூர் எடுத்து போய் வர்றது ஸோ இதுதான் கடைசி கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் விடுங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ரீமார ஸ்ரீபல்லவ அடுத்து ஜடா வரும இது ஜடா வரும சுந்தரபாண்டியன் இதுக்கு இதுக்கும் பாருங்க நடுவில் இது பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் எம்எஸ்பி செகண்ட் எம்எஸ்பி இதை நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம் ஜடா குலசேகரம் ஜடாவர்ம வரும சுந்தரபாண்டியன் ஜடா குலசேகரம் ஜடாவர்ம வரும அடுத்து மாரவர்ம குலசேகரன் மாரவர்ம குலசேகரன் என் ஆஃப்ல அவங்க ஸோ ரொம்ப ஈஸி தான் இதை ஒரு ரெண்டு மூணு மைண்டில் சொல்லி பார்த்தாலே முடிஞ்சு போயிடும் ஜடாவர்ம குலசேகர பாண்டியன் மாரவர்ம சுந்தரபாண்டியன் அடுத்து மாரவர்ம சுந்தரபாண்டியன் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் அடுத்து ஜ மாரவர்ம பாண்டியன் ரைட்டா ஸோ ரொம்ப ஈஸி தான் ரைட் இப்போ இவங்கள பற்றி வரலாறுகள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இரண்டாம் பாண்டிய பேரரசு நல்லா புரிஞ்சு ரைட்டா ஸோ இரண்டாம் பாண்டிய பேரரசுடைய கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தோன்னா புதுக்கோட்டையில் இருக்கிற மாரவர்ம சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு தான் புதுக்கோட்டையில் இருக்கிற மாரவர்ம சுந்தர பாண்டியனுடைய கல்வெட்டு தான் அடுத்து திருவந்த் பாண்டியருடைய போர்கள் எப்படி அப்படின்னு பார்த்தினா திரிவந்திபுரம் கல்வெட்டு திரிவந்திபுரம் திரும்ப வந்தேன்னா உனக்கு அடிதாண்டாகிற மாதிரி பாண்டியர்களுடைய போர் முறையை திரிவந்திபுரம் கல்வெட்டு அடுத்து போருடைய வெற்றிகளை ஸ்ரீரங்கம் கல்வெட்டு குறிப்பிடுகிறது பாண்டியருடைய போரோட வெற்றிகளை எது சொல்லுது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற கல்வெட்டு தான் ஸ்ரீரங்கம் வெற்றி அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து நிர்வாகம் குறித்து நிர்வாகம் போர் வேள்விக்குடி செப்பேடு முதலாம் வரகுனுடைய முதலாம் வரகுனுடைய வேள்விக்குடி செப்பேடு முதலாம் வரகுனுடைய வேள்விக்குடி செப்பேடு அடுத்து சீவரமங்கலம் சிவகாசி சிறுலிபுத்தூர் சின்னமனூர் தலவாய்புரம் இதெல்லாம் வந்து செப்பேடுகள் தான் இதெல்லாம் வந்து செப்பேடுகள் ரைட் ஸோ பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் நல்லா கேட்காங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கால் பகுதியில் அதிராஜேந்திரன் யார் அதிராஜேந்திரனுடைய மறைவுக்கு பின்னாடி தான் சோழ அரசில் யார் பெருசாக யார் இல்லை தான் ஒரு வெற்றிடம் ஏற்படவும் தான் லைட்டாக ஆரம்பிக்குது இவங்களுடைய இது கொஞ்சம் பல்ஸ் கொஞ்சம் ஆரம்பிக்குது இவங்கிற காலகட்டத்துல உச்ச நிலைக்கு போச்சுன்னு சொல்லுவாங்க ஜடாவர்ம சுந்தர பாண்டிய காலத்துல உச்ச நிலைக்கு போச்சான் பாண்டிய வம்சம் இருந்தாலும் லைட்டை அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மறைவுக்கு தான் சோழ அரசில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்ட போதுதான் தான் வந்து லைட்டாக ஆரம்பிக்கிறோம் ஏன்னா சோழ சோழ மன்னனை சேர்ந்த ஒரு ஆளுநரும் பாண்டியர்கள் இந்த மதுரில் இருந்தாங்க அதிராஜேந்திரன் போனோன்னே சோழ ஆளுநர்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் அப்படியே ரொம்ப வலுவிழந்து போயிட்டார் அப்போ சோழர்களுக்கு ஒரு அடித்தளம் கிடச்சிச்சு ஒரு சுதந்திரமாக நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியர்கள் வந்து சோழர்கள் பொண்ணு பாண்டியர்கள் முடிவு எடுக்கிறாங்க அப்போ இரண்டாம் சோழனுடைய போரிட்ட ஸ்ரீபல்லவ பாண்டியன் அதாவது விக்ரம பாண்டியன் என்ன பாண்டியன் விக்ரம பாண்டியன் இந்த ஸ்ரீபல்லவ பாண்டியன் இவர்தான் விக்ரம பாண்டியன் சொல்றோம் விக்ரம் அதாவது என்னமோ சொல்ற மாதிரி சோழர்கள் ஆரம்பித்தா விஜயோட ஆரம்பிக்குது இரண்டாம் பாண்டிய பேரரசு ஆரம்பிக்குது விக்ரமோட ஆரம்பிக்குது அது மாதிரி ஆக வச்சுக்காங்க ஸ்ரீமாரா ஸ்ரீபல்லவன் அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய மகனை போரில் பறி கொடுக்குறாரு அதனால ஒரு அஞ்சு ஊர் அஞ்சு வம்சங்கள் சேர்ந்து போய் தாக்குறாங்க தாக்கி இன்னும் பாண்டிய பேரச பலப்படுத்துறாங்க ரைட்டா இது ரொம்ப முக்கியமானது அடுத்து முதலாம் குலோத்துங்களுடன் அந்த அஞ்சு வம்சம் போய் போரிட்டாங்கல்ல அப்போ தோல்வி தான் கிடைக்குது முதலாம் குலோத்துங்களுடன் தோல்வி தான் கிடைக்குது அடுத்தது முதலாம் ஜடாவர்ம குலசேகர பண்ணி இப்போதான் நம்ம கான்செப்டுக்கே வந்துருக்கோம் முதலாம் ஜடாவர்ம உலசேரப்பான் இவருடையது என்னன்னா கிட்டத்தட்ட நல்லா ஜெயிச்சிடுறாரு முதலாம் என்னன்னா மூன்றாம் குளோத்துங்களுடைய அடிபணிஞ்சு ஆட்சியை தோங்குறாரு மூன்றாம் குலோத்துங்கிட்ட இவர் அடிபணிஞ்சு ஆட்சியை துவங்குறாரு ஆனா அடுத்த ஆள் வரவர் அப்படி இருக்க மாட்டார் அவரை வீழ்த்திடுவாரு இவர் வீழ்த்திடுவார் இவர் மூன்றாம் குலோத்துங்கன வீழ்த்திடுவார் வெற்றி பெற்றுவார் இவருடைய சகோதரர் தான் இவர் இவருடைய சகோதரர் தான் இவர் முதலாம் ஜடாவர்ம சகோதரர் இவர் அடிபணிஞ்சு வேலைய ஆரம்பிப்பார் இவர் ஜெயிச்சிருவார் மூன்றாம் காலி காளிவன்ட்டான் இவர் அடிபணிஞ்சு ஆட்சி ஆரம்பிப்பார் இவர் க்ளோஸ் பண்ணிடுவார் இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த மூன்றாம் க்ளோஸ் செயல் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுந்தர சோழபுரம் சுந்தர சோழபுரம் என்ற வேளாண் குடியிருப்பு பகுதியில் உருவாக்கி சுந்தர சோழ சதிர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பெயரில் மாற்றி இறையிலியாக பிராமணர்களுக்கு நிறைய வழங்குறார் என்னப்பா சோழர்களும் வழங்குறீங்க பல்லவர்களும் வழங்குறீங்க பாண்டியர்களும் நீங்களும் கொஞ்சம் பிராமணர்களை தான் வழங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுக்காங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா காயல் அப்படிங்கிற ஒரு பெருந்துறைமுகம் விளங்கியது தான் இவங்களுடைய முக்கியமான காலகட்டம் மதுரை தான் தலைநகரம் காயல் தான் அவங்களுடைய துறைமுகமாக இருந்துச்சு இவ்வளோதான் அவருடைய சிறப்பம்சம் பதினஞ்சு ஆரம்பிச்சாரு அவருடைய சகோதரர் வந்தோடனே ஜெயிச்சாங்க ரைட்டா ஸோ ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு டூ இயர்ஸ் நான் தனியாக கொடுப்பேன் அதனால தான் நான் இயர்ஸ் ஓரலாக சொல்கிறேன் இயர்ஸுக்குனே தனியாக வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா கதைக்குள்ளே போய் சொல்லும்போது இயர்ஸ் சொல்லும்போது போது கன்ஃபியூஸ் ஆகுது நான் எல்லா கதையை சொல்லிட்டு கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் இயர்ஸ் மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுன்னு ஒன்று கொடுப்பேன் அப்போ பார்க்கும்போது அந்த இயர்ஸ் வந்து மைண்டில் உட்காந்துரும் ரைட்டா இவங்க காலகட்டத்தில் இவர் காலகட்டத்தில் கிட்டத்தான் குலோத்துங்க சோழனை போரிட்டு வென்றார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இவர் வந்து பார்த்தினா சோனாடு கொண்டர்லே சுந்தரபாண்டியன் எப்படி ஓய்சாளர்கள் சோழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுதால் தான் வென்ற சோழ நாட்டை குலோத்துங்கனுமே திரும்ப கொடுத்தார சோனாடு வழங்கியர்லே சுந்தரபாண்டியன் இவர் தான் ஃபர்ஸ்ட் எம்எஸ்பி இருக்காருல்ல இவர் தான் சோனாடு வழங்கியில்ல ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வராரு கப்பு வாங்கிட்டாரு சரி போ வேணான்னு சொல்லி கப்பை கொடுத்துட்டு போயிட்டார் அந்த மாதிரி சோனாடு வழங்கியர்லையே சுந்தரபாண்டியன் சோனாடு கொண்டான்னு சொல்லி நாணயங்களே வெளியிட்டிருக்காங்க என்னது நாணயங்களே வெளியிட்டிருக்காங்க ரைட் இது ஃபர்ஸ்ட் முடிச்சு அடுத்து இரண்டாம் மாரவர்ம சுந்தரபாண்டியனை பொறுத்தளவுக்கு என்னென்னா இங்க மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடித்து சோழாம் சத்தியை கம்ப்ளீட்டா முடிக்கிறார் இவர் மூன்றாம் குலோத்துங்கன் மாதிரி மூன்றாம் ராஜேந்திரன் இது ஏற்கனவே நம்ம படிச்சோம் சோழாம் வம்சத்தை படிக்கும்போது இரண்டாம் மாரவர்ம சுந்தர பாண்டியன் தான் மூன்றாம் ராஜேந்திரனை முழுவதும் தோக்கடிப்பார் மூன்றாம் குலோத்துங்கனை வெற்றி பெறுபவர் முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியன் இந்த முதலாம் இரண்டாம் இவங்க ரெண்டு பேருமே சோழர்கிட்ட சக்சஸ் பண்றது மூன்றாம் ராஜேந்திரனை தோக்கடிச்சிட்டாங்க இப்பதான் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் வரோம் எப்படி ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் இவரை சடயவர்ம சுந்தரபாண்டியனும் சொல்லலாம் என்னவர்மன் சடயவர்மன்னாலும் சொல்லலாம் ஜடா ஜடனாலும் ஒன்று தானே ஜடாவர்ம சுந்தரமாண்டிய ரைட்டா இவர் நிலையில உச்ச நிலைக்கு போயிட்டாங்க ஆந்திரால நெல்லூர் வரைக்கும் அடிகிறார் மால்வா எந்த பகுதி கப்பம் கட்ட வைக்கிறார் இவர் தான் எல்லாமே டாப் மோஸ்ட் வேற யாரையும் முதலாம் ஜடா சுந்தர இந்த ரெண்டு வாரத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா அரசு வலிமையான உச்சத்தில் சென்றது கோய்சாளர்களை அடக்கி சேர அரசர்களையும் அடக்கி கப்பம் கட்ட வச்சாரு அதுக்கப்புறம் மால்வா போன்ற பகுதிகளையும் ஜெயிச்சாரு கண்ணனூரில் நடந்த போரில் சுந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீர சோமேஸ்வரனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் கண்ணனூரில் ஒரு போர் நடந்துச்சு கண்ணனூர் போரில் அது நடக்கும்போது சுந்தரபாண்டியன் வெற்றி பெற்று மால்வா பகுதியில் போல சூறையாடுறாப்புல சுந்தரபாண்டியன் அவ்வளோ தூரத்துக்கு வெற்றி பெற்று எல்லா பகுதியும் சூறையாடுறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலூரை மையமாக கொண்டு தமிழகத்தில் செல்வாக்காக ஆட்சி நடத்திய காடவர்களையும் அடக்கிறார் காடவர் கடலூரில் இருந்த காடவர்களையும் அடக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தனா ஆற்காடு சேலம் இந்த பகுதியிலையும் இது பண்ணுறாரு காஞ்சிபுரத்துலேயும் மன்னர்களை அடிப்பணியை வச்சு அந்த ஏரியா காஞ்சிபுரம் சேலம் ஆற்காடு மால்வா அதுக்கப்புறம் என்னது ஹோய்சாலர்களாக இருக்கட்டும் ஆந்திரா நெல்லூராக இருக்கட்டும் எல்லா பக்கமும் ஜெயிக்கிறார் அடுத்தது அடுத்தது கப்பம் செலுத்த வைக்கிறாரா அடுத்தது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் சிதம்பரம் நடராஜர் ஸ்ரீரங்க ரங்கநாதர் இந்த கோயிலுக்கு தங்க கொடுத்தாலும் பொன்வைந்த பெருமாள்னு சொல்கிறாங்க என்ன பெருமாள் பொன்வைந்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தினா இவருடைய ஆட்சி காலத்தில் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சியின் போது விக்கிரபாண்டி வீரபாண்டி கூட்டாக ஆட்சி செஞ்சாங்க வருடைய காலகட்டத்தில் விக்கிரபாண்டி வீரபாண்டி அடுத்து நம்ம பார்க்க இது வந்து சுந்தரபாண்டி அது வீரபாண்டி சுந்தரவாண்டினா மூத்த மகன் வீரவாண்டினா இளைய மையம் ஏபிசிடி லெட்டர்ஸ் படி பாருங்க ஃபர்ஸ்ட் எஸ் தான் வரும் அதனால மூத்த மையம் ஏபிசிடி பேர் அடுத்த வி வரும் ஆனால் இளைய மகன் அது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது வீரவாண்டி தான் மூத்தமானா இருப்பானோன்னு எக்ஸாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இது விக்கிரபாண்டிக்கும் வீரபாண்டியும் பயங்கர கூட்டாக கூட்டாக சேர்ந்து ஆட்சி பண்ணுறாங்க இந்த விக்கிரபாண்டி வீரபாண்டியில் வீரவாண்டி தான் பலம் வாய்ந்தவரை கொஞ்சம் இருந்து நிறைய ஆட்சி பதில ஜெயிப்பார் எந்தெந்த ஏரியானா ஈழம் கொங்கு மண்டலம் சோழ மண்டலம் இந்த மாதிரி சோழ நாடு சம்பந்தப்பட்ட எல்லா ஏரியாவும் ஜெயிச்சிருப்பார் ஸோ இவ இது ஒரு பெரிய ஹைலைட் ரைட் அவ்வளோதான் இப்ப பார்த்து இப்ப தெரிஞ்சுக்கிருச்சா இவரை பத்தி எல்லாம் கம்ப்ளீட்டா அடுத்து முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் அவரை பொறுத்தளவுக்கு ஒரு நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாரு அவர்தான் இவர் தான் வர வரவர் ரொம்ப நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிறாரு சோ முதலாம் ஜடாவர் மசுந்தரவனுடைய மகன் தான் இவர் சகோதரர் இவருக்கு இவர் சகோதரர் ஆனா இவருக்கு இவர் மகன் இவருக்கு ஒரு மகன் அரேபிய சீன கப்பல்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருந்துச்சு இவர் காலகட்டத்துல மார்கோபுலாம் வந்து நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லி போயிருப்பாரு போல இருமுறை காயலுக்கு வந்துள்ளார் இருமுறை காயலுக்கு வந்துள்ளார் சுபகிரிங்கிற கோட்டையில இருந்து பெருஞ்செல்வத்தையும் புத்தரின் பற்பக பற்களையும் மதுரைக்கு கொண்டு வந்தார் இலங்கையின் மீது படையெடுத்து போய் புத்தரோட பல்லு அதுக்கப்புறம் சுபகிரி பெரும் செல்வம் எல்லாத்தையும் கொண்டு வந்தார் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் சுற்றுச்சுவர் கட்டினார் ஒரு அமைதியாக ஆட்சி புரிஞ்சார் நாற்பது ஆண்டுகள் அமைதியாக ஆட்சி புரிஞ்சு அல்வா சாப்பிட்டுட்டு நெல்லையப்பர் கோயில் முன்னாடி தான் அல்வா விற்கும் நெல்லையப்பர் கோயில் சுற்றுச்சுவர்லாம் கட்டிட்டு அழகாக ஆட்சி புரிஞ்சார் போய் புத்தரோட பல்லெட்டு வந்திருக்காரு சுபகிரிங்கிற கோட்டையை வந்து பெருஞ்செல்வத்தட்டு வந்திருக்காரு ஏகப்பட்டவளாக பார்த்துருக்காரு இந்த முதலாம் மாறவர்மா குலசேகரன் ரைட்டா ஸோ இது ரொம்ப முக்கியமானது முக்கியமானது நல்லா கேட்டுக்காங்க மார்க்கோ போல அவங்க காலக்கட்டத்தில் தாங்க இப்போ பாண்டிய பரிசு அடைச்சி எப்படி வீழ்ச்சி எடுத்துனா சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனில் இந்த வீரபாண்டியனுக்கு பட்டம் சூட்டுறார் இது பெரிய தப்புன்ட்டார் இவர் பண்ண தப்பு இந்த மாரவர்ம குல செய்கிற அமைதியாக ஆட்சி புரிஞ்சவர் வீரபாண்டியனால் உடனே சுந்தரமா அவங்க அப்பாவை கொன்னுப்பிட்டு அவங்க அப்பாவை கொன்னுட்டு மூத்த ஒரு ஆட்சிக்கு அவங்க அப்பாவை கொண்டு மூத்த ஒரு ஆட்சிக்கு வர நினைக்கிறார் இருந்தாலும் இளையவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாப்புல வேற உடனே சுந்தரபாண்டியன் தப்பி ஓடி போய் அலாவுதீன் கில்ஜிட்ட போய் அடைக்கல போகிறார் அந்த அலாவுதீன் கிழ்ச்சிட்டு இருந்த மாலிக் கபூர் தான் படையெடுத்து வரார் சோ அவர் படையெடுத்து தான் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஒன் த்ரீ டபுள் ஒன் மதுரை வந்து முழு சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ஏன்னா தனி சுல்தான்களாகவே மதுரை சுல்தான்களாகவே அவங்க கம்ப்ளீட்டா தனி சுதந்திரமாவே இது வரைக்கும் அடிமையா இருந்தவங்க தனியாவே அவங்க ஆட்சி ஆளுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் டெல்லி கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க பதினொன்றில் தான் மாலிக் கபூர் படையெடுத்து வரார் மாளிகை ஒரு படம் எடுத்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் எல்லாத்தையும் நிறைய கொண்டு போகிறார் என்னென்ன கொண்டு போகிறாருன்னா அமீர் குஸ்ரூவோட கணக்குப்படி அமீர் குஸ்ரூ இருக்கார்ல அவருடைய கணக்குப்படி ஏன்னா அலாவது அரசவை கவிஞர் தான் அமீர் குஸ்ரூ கணக்கு படி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு யானை ஒரு ஐயாயிரம் குதிரை ஒரு ஐநூறு மூட்டையில் வைரம் தங்கம் அந்த முத்துக்கள் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க ஐநூறு மூடைகளில் ரைட்டா ஸோ விஷயம் கேட்டுக்காங்க துக்லத் மரபு வீழ்ச்சி அடைந்ததால் மதுரை சுல்தான்கள் தனியே ஆழ தொடங்கினர் துக்லக் மரபு அகிது சைலோன்னு சொல்லுவாங்க டெல்லி சுல்தான்களை அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் அந்த துக்லக் வம்சம் வீழ்ச்சி அடைஞ்சனால மதுரை சுல்தான்கள் தனியாகவே அவங்க இது பண்ணாங்க அந்த மூணு வம்சம் வரைக்கும் மதுரை அந்த வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான்கள் வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க யாருக்கு டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க ரைட் ஜலாவுதீன் ஆலன்ஷா அவர் தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சில் ஜலாவுதீன் ஆலன்ஷா முப்பத்தஞ்சு வரைக்கும் இருந்தவர் தனியாகவே தன்னை மன்னராக முடிசூட்டி கொண்டு மதுரை சுல்தானியம் சொல்லி கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க இதான் ரொம்ப முக்கியமான ஜலாவுதீன் ஆலன் ஷா ஜலாவுதீன் ஆலன்ஷா ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஸோ அதே அதே மாதிரி மாளிக்க அவர் படம் போது ஏன் சார் ஜெயிக்கலன்னா அங்கே யாருமே இல்லை சுந்தரவாண்டி சொல்லி தான் மாளிக்கபூர் அங்கே போய் போது மா மாலிகபூர் வராரு வீரவாண்டின்னு தப்பி ஓடிட்டார் மதுரையில் யாருமே இல்லை அதனால தான் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டார் அவ்வளோ தான் ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று அப்புறம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சில் ஃப்ரீயாக ஆயிடுறாங்க ஸோ இதுதான் இரண்டாம் பாண்டிய பேரரசு ஸோ இதில் ஹைலைட் இவர் தான் அமைதியாக இருந்தவர் இவர் கொஞ்சம் நிறையா வராரு இவங்க ரெண்டு பேரும் சண்டே ஆகி அவர் உள்ளே வந்து ஒன்றும்லாம் இவங்க இவங்கெல்லாம் ஜெயிச்சு பாருங்க பனிஞ்சு போகிறாரு மூன்றாம் குலோத்துங்கன்ட்டு ஆனால் இவர் மூன்றாம் குலோத்துங்களை ஜெயிக்கிறாரு இவர் மூன்றாம் ராஜேந்திரனை ஜெயிக்கிறாரு இவங்கெல்லாம் சோழர்களை ஜெயிச்சுக்கிட்டே வராங்க சோழர்களை ஜெயிச்சிக்கிட்டே வராங்க அதி அதி ராஜேந்திரன்னு ஒருத்தர்லான்னால தான் விக்ரமாண்டியன் அப்படியே அவரை ஜெயிச்சு அவர் வராரு இவங்கெல்லாம் சோழர்களை ஜெயித்து ஜெயித்து ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க புரியுது அவங்களுக்கு கதை ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எதையுமே எடுத்துக்கிட்டால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் எக்ஸாம் எல்லாம் மறக்க சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த பேசிக் புரிஞ்சுக்கணும் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன்னா எல்லாமே வர வேறு யாரையும் நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஜடாவர்ம குலசேகரம் ஜடானா ஜடையில் வந்து ஒத்த ஜடை இருக்குது ரெட்ட ஜடை இருக்குது அடுத்து ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் அடுத்து மாரவர்ம குலசேகரன் இது ஜடாவர்ம குலசேகரன்னா இது மாறவர் இப்படி எழுத தெரியணும் போதை எழுத தெரிஞ்சால் வேலை முடிஞ்சு ஈஸி தான் ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டு தேங்க் யூ அடுத்தது பாண்டியருடைய அதாவது அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய பண்பாடு கலை இலக்கியம் கட்டடக்கலைகள் கோயில்களை பற்றி பார்ப்போம் தேங்க்யூ